நம்மளோட வாழ்க்கையில் சோகமாகட்டும் சந்தோஷமாகட்டும் இது ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சமுதாயம் நம்மளுக்கான மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கும். ஒரு சில மனிதர்கள் இந்த சோகமாகட்டும் சந்தோஷமாகட்டும் அதை ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோகம் வரும்போது ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. அதே போல் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது ரொம்ப உச்சத்துக்கு போயிடுவாங்க. இந்த ரெண்டு நிலைமையுமே அவங்களுக்கான மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் இந்த சோகத்தில் இருந்தோம் சந்தோஷத்தில் இருந்தோம் எப்படி ஒரு நடுநிலையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த ராஜா பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக ஒரு மனசுக்குள்ளார ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருந்தார். கடந்த 20 வருடங்களாக அந்த கேள்வியை பல பேர்கிட்ட கேட்டுட்டார். ஆனால் யார்கிட்ட கேட்டாலுமே அதுக்கான பதில் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக அவரோட நாட்டுக்கு ஒரு ஜென் துறவி ஒருத்தர் வந்தார். அந்த துறவி ரொம்ப ஃபேமஸானவர். எல்லா மக்களுக்குமே அவங்களுக்கான சந்தேகங்களை ரொம்ப சுலபமாக தீர்த்து வைப்பார். இதை பற்றின தகவல் ராஜாவுக்குமே வந்து சேருது. உடனே ராஜா முதல் வேலையாக வேக வேகமாக கிளம்பி அந்த துறவியை பார்க்குறதுக்காக போகிறார். அந்த துறவியை மீட் பண்ணி அவருக்கான சேவைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துறவிக்கிட்டே கேட்குறாரு, ஐயா என்னுடைய மனசில் ரொம்ப காலமாக ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை நானுமே பல பேர்கிட்ட கேட்டுட்டேன். ஆனால் யாருமே இதுக்கான சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் தான் இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேட்குறாரு. உடனே துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பிரச்சனை தான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை ஐயா, நான் வந்து கடவுளை நேரில் பார்க்கணும். இதுதான் நான் வந்து பல வருடங்களாக எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், கடவுளை நான் நேரில் பார்க்கணும், எப்படியாவது நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த துறவி வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் படலை, எந்த ஒரு சரணமுமே காட்டலை முகத்தில், ரொம்ப அமைதியாக, அப்படியாப்பா சரி, உனக்கு வந்து இப்போ கடவுளை பார்க்கணும் அவ்வளோதானே, இப்போ உடனே பார்க்கணுமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்வியை ராஜாவுமே எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ நாளும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் எல்லாருமே அது வந்து சரியாக முடியாது, முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மழுப்பலான ஒரு பதில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜென் துறையை மட்டும் இப்போ உடனே பார்க்கணுமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே மறுபடியும் இந்த ராஜா சொல்கிறாரு, ஐயா நாங்கள் சொன்னதை வந்து உங்களுக்கு சரியாக காதில் விழலைன்னு நினைக்கிறேன், நான் வந்து கடவுளை பார்க்கணுன்னு கேட்குறேன், அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இப்போ அந்த ஜென் துறவி மறுபடியும் சொல்கிறாரு, ஆமாம்ண்ணா, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக காதில் விழுந்துச்சு, அதனால தான் நான் கேட்டேன், நீங்கள் கடவுளை இப்போயே பார்க்கணுமா இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ மன்னருக்கு, சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, கடவுளை நம்ம உடனே பார்க்கணும், அதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த துறவி வந்து ஒரு பேப்பரை எடுத்து இந்த மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு எழுதுகோலையுமே கையில் கொடுக்குறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, எந்த இடத்துலேருந்து வரீங்க, உங்களுடைய வயது என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பேப்பரில் எழுதி கொடுங்க. நீங்கள் யாருங்கிறத சரியாக எழுதி கொடுத்தீங்கன்னா நான் இதை வந்து கடவுள்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன், அவர் உத்தரவு கொடுத்த உடனே நீங்கள் கடவுளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. இப்போ மன்னருமே உட்காந்து பொறுமையாக எழுதுறாரு அவருடைய பேர், அவர் எங்கேருந்து வரார், அதாவது அவருடைய அரண்மனை இருக்கிற அந்த அட்ரஸ்ஸு, அப்புறம் அவருக்கு எவ்வளோ வயதாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே எழுதுகிறாரு. எழுதி முடிச்சுட்டு துறவிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு, ஐயா இதை வாங்கிக்கோங்க, இதில் நான் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ அந்த துறவி அதை வாங்கி படித்து பார்த்துட்டு இப்போ கேட்குறாரு, மன்னா ஒன்றும் இல்லை, இப்போது இந்த உங்களுடைய பேர் எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த பேரை மாற்றுறதுனால உங்களுக்குள்ள இந்த உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் ஆகட்டும் இல்லை நீங்கள் அப்படிங்கிற நீங்கள் அடையாளப்படுத்துகிற உங்களுடைய குணநலங்களாகட்டும் இதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அப்படிலாம் மாற்றம் ஏற்படாது, அதாவது என்னுடைய பேருங்கிறது ஒரு அடையாளம் தான், என்னுடைய பேரை மாற்றுறதுனால என்னுடைய குணநலங்கள்லாம் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த துறவி அந்த பேரை அடிச்சிடுறாரு, அப்போ இந்த பேரை வச்சு நீங்கள் வந்து உங்களை அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்ததுக்கு போகிறாரு. அடுத்து அவர் இருக்கிற அந்த அரண்மனையோட அட்ரஸ் எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு துறவி கேட்குறாரு,
அண்ணா, இப்போது நீங்கள் இந்த அரண்மனையில் இருக்கீங்க, இப்போ மன்னராக இருக்கீங்க. இப்போது திடீர்னு நாளைக்கே நீங்கள் இந்த அரண்மனையை விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரராக மாறிடுறீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி மாறிட்டாலுமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குணநலங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, ஐயா அப்படிலாம் மாறாது, நான் வந்து மன்னராக இருந்தாலும் சரி இல்லை பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த குணநலங்கள் எப்போவுமே அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே துறவி அந்த இரண்டாவது எழுதினார் பார்த்தீங்களா, அந்த அரண்மனையோட அட்ரஸ்ஸு அது எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. இப்போ கடைசியாக பார்க்குறாரு, கடைசியாக இவருடைய வயது என்ன, அப்புறம் பிறந்த தேதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு. இதை பார்த்துட்டு மறுபடியும் துறவி கேட்குறாரு, அண்ணா இப்போ நீங்கள் இன்னையிலிருந்து அடுத்த 10 வருடங்கள் கழித்து பார்த்தா அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டரில் மாற்றம் ஏற்படுமா? அப்படி இல்லை நீங்கள் இன்னையிலிருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் கடந்து போய் பார்த்தோம்னா அப்போது ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? உங்கள் வயதுனால் உங்களுடைய குணநலங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாதுங்க, நான் வயதாக நான் முதிர்ச்சி அடைகிறேன், என்னுடைய உடம்புக்கு தான் முதிர்ச்சி அடைகிறேன், மற்றபடி என்னுடைய மனது வந்து அப்படியே தான் இருக்குது, என்னுடைய மனசில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது, அது எப்பவும் போல் எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ துறவி அதையுமே அடிச்சிடுறாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் எந்த ஒரு அட்ரஸுமே இல்லை, எல்லாத்தையுமே அந்த துறவி வந்து அடிச்சிட்டாரு. இப்போது அந்த பேப்பரை மன்னர்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் மன்னா, நீங்கள் கொடுத்ததில் எதுவுமே உங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கான எந்த ஒரு குறியீடுமே இல்லை, இப்போ நீங்கள் சரியாக உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி கொடுத்தா தானே நான் வந்து கடவுள்கிட்ட கொடுக்க முடியும், அவர்கிட்ட உத்தரவு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே மன்னருக்கு எதுவுமே புரியலை. மறுபடியும் துறவிக்கிட்டே கேட்குறாரு, ஐயா நான் எழுதி கொடுத்து எதுவுமே என்னை வந்து அடையாளப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, வேறு எப்படி நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு துறவி சொல்கிறாரு, மன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசாட்சி படி தான் நீங்கள் எப்போவுமே நடந்துப்பீங்க. அந்த மனசாட்சிங்கிறது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்தோ, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற செல்வங்கள் பொறுத்தோ, இல்லை உங்கள் வயதை பொறுத்தோ, எதோ பொறுத்துமே அது வந்து மாறப்போகிறது கிடையாது, அது எப்போவுமே நடுநிலையாக இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலை மாற்றுறதுனாலுமே அந்த மனசாட்சி அப்படிங்கிறது மாறுதல் அடையாது. இதை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை மனசாட்சி வச்சு உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதர் இந்த விஷயத்தை உணர்கிறாங்களோ அவங்க ஆல்ரெடி கடவுளை வந்து சந்தித்ததுக்கு ஒரு சமமான ஒரு மனிதர் தான், அவங்க எப்போவுமே கடவுளை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை சொல்லி முடித்த உடனே தான் மன்னருக்கு வந்து தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் அவர் கடவுளை தேடுற அந்த விஷயத்தை விட்டுட்டு நல்லபடியாக அவருடைய ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இது போல தாங்க நம்மளோட வாழ்க்கையிலுமே, நம்மளுடைய உடம்பு இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய உடம்புக்கு இந்த வலி, வேதனை, அப்புறம் சுகம், இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் ஏற்படும். அதே போல் நம்மளோட மனசுக்கு பார்த்திங்களா, இந்த மகிழ்ச்சி, துக்கம் அப்படிங்கிற பல விதமான எமோஷன்ஸ் ஏற்படும். நம்மளுடைய மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மகிழ்ச்சியால் உருவானது தான், அதனால தான் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த திசையில் போய்கிட்டு இருப்போம். எந்த ஒரு மனிதர் இந்த மகிழ்ச்சி, துக்கம் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களுக்குமே ரொம்ப நடுநிலையாக இருக்காரோ அந்த மனிதர் எப்போவுமே ஒரு நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.